Hi friends, today's special Spanish fishball soup. அதாவது தண்டுக்கீரை ஃபிஷ்பால் சூப். ஸோ அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் ஒரு சூப் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க. ஸோ அதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதில் தாளிப்போம். பச்சை மிளகா ஒரு ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் உரப்புக்கு தகுந்த மாதிரி. ஸோ அது நல்லா தாளித்த பிற்பாடு நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி வந்து நான் 1 லிட்டர் ஊற்றுறேன். ஸோ 1 லிட்டர் வந்து தண்ணி ஊற்றிட்டு தேவையான பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். உப்பு தேவையான அளவு, ஒயிட் பேப்பர் கொஞ்சம் டேஷ் பண்ணி விட்டுங்க, சிசம ஆயில் 1/2 டீஸ்பூன், ஆய்ஸ்டர் சாஸ் 2 டேபிள்ஸ்பூன். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். தண்டிக்கீரை போட்டுக்கலாம். நான் ஒரு கட்டு தண்டிக்கீரை எடுத்துச்சுருந்தேன், அதை சுத்தம் பண்ணி நல்லா கழுவிட்டேன். ஸோ அதை இதோடு சேர்த்து நம்ம நல்லா ஆட் பண்ணி விடுவோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம கீரையை வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் மூடி விப்போம். ஸோ அது வந்து கொதிக்கணும், கொதிக்கிற அளவுக்கு கொதித்து கீரையும் வேகணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, கொதிச்சிட்டு இருக்கு, கீரை நல்லா வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஃபிஷ் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஃபிஷ் பால் எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணி அது இதில் போட்டுக்குவோம். போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதோட அடுப்பு அடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பானிஷ் ஃபிஷ் பால் சூப் இஸ் ரெடி. ஸோ நீங்கள் மேலே வந்து பொரிச்ச கார்லிக் வந்து நீங்கள் போட்டு சாப்பிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you all. Love you all. Take care. Bye-bye. Happy cooking. Stay safe. Drop it.